வணக்கம். டாக்டர் சாய் சுரேந்தர், அவசர சிகிச்சையுடைய பிரசிடெண்டாக இருக்கேன். இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு நோ எப்படி வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறது அப்படின்னு. ஸோ எவ்வளோ நம்ம டெய்லி பார்க்குறோம், ஒருத்தர் மயக்கடிச்சு விழுறது, செஸ்ட் பெயினில் கீழே விழுறது, இல்லைனா வந்து சாப்பிடாமல் கீழே விழுறது, பட் அவங்கள எப்படி காப்பாற்றுறதுன்றது பேசிக்காக நம்மளுக்கு ஒரு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இது பேர் வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட், தேவையான முதல் உதவி, அதுதான் அது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட். ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி என்னால் சொல்ல கொடுக்க முடியுமோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துடுறாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு பேர் போகிறீங்க ரோட்டில், ஒருத்தர் நம்ம உங்கள் கண்ணுக்கு முன்னாடி மயக்கடிச்சு கெஞ்ச பிடிச்சின்னு விழுந்துடுறாரு, அப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே சுற்றி இருக்கிற சூழல் சேஃபாக இருக்கா, சரி நம்ம ஹைவேயில் இருக்கலாம், ரோடில் இருக்கலாம், நீங்கள் ஏதாவது பண்ண போய் ஒரு வண்டி வந்து ரெண்டு பேருக்குமே ஆபத்தை ஆகிடக்கூடாது. ஸோ ஸ்டெப் ஒன், ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு அவரை எடுத்துகிட்டு போயிருங்க. ரெண்டாவது, சார் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுங்க, நல்லா இருக்கா. ஸோ அவர் எழுந்துக்கல அப்படின்னா உடனே வந்து இமீடியட்டாக நம்ம எந்த செய்கை செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருங்க. 108 இல்லைனா எந்த ஆம்புலன்ஸ் உங்களுக்கு தெரியுமோ, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், பக்கத்தில் இருக்கிற ஆம்புலன்ஸை இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணிவிடுங்க. மூணாவது, என்ன செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு நுழைவாய், ஏர்வே, அதாவது மூக்கிலேருந்து வாயிலேருந்து போகிற நுரையீரல் வரைக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஏதாவது அடிபட்டுருக்கா, ஏன்னா அது வழியாக காத்து போனால் தான் அந்த பேஷண்ட் உயிரோடு இருப்பாங்க, ஏதாவது அடிபட்டுருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பிரீதிங், மூச்சு விடுறது, அவங்க காத்து மூச்சு உள்ள போயிட்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். மூணாவது சர்க்குலேஷன், பல்ஸ், பல்ஸ்ன்றது நாடி துடிப்பு. எப்படி அந்த பல்ஸ், ஒருத்தர் நாடி துடிப்பு இருந்தா தானே அவங்க உயிரோட இருக்காங்கன்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நாடி துடிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கட்ட விரல் இந்த இடத்துல, அதோடைய பேஸ் அடிபாகத்துல இங்க மூணு விரல் வச்சு தொட்டு பார்க்கணும், அவங்களுக்கு நாடி துடிப்பு இருக்கா. மூணு விரல் கட்ட விரலுக்கு அடியில பேஸ்ல மூணு விரலை தொட்டு காட்டுறோம், பல்ஸ் இருக்கா? பல்ஸ் இருக்கு அப்படின்னா உயிரோட இருக்காங்க. உடனே அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு அவங்க எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை, இந்த நாடி துடிப்பு இங்கே இல்லை அப்படின்னும் போது கழுத்துல இங்க ஹயாய்ட் போன் அப்படின்னு ஒரு போன் இருக்கு, அதுக்கு சைட்ல ஒரு ஃபிங்கர் டீப்ல ஒரு பல்ஸ், நாடி துடிப்பு முக்கியமான பல்ஸ், அதுதான் வந்து மூளைக்கு ரத்தம் எடுத்துட்டு போற முக்கியமான பல்ஸ். ஸோ அந்த பல்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த நாடி துடிப்பு, அதுவும் இல்லை அப்படின்னா சிபிஆர் அப்படின்ற உயிர் காக்கும் உயிர் சிகிச்சை, உயிர் திட்டம், உயிர் காக்கும் உயிர் சிகிச்சை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம், ஏதோ ஹீரோயிக்கா ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க நான் சொல்லித்தரத ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரத நீங்க அணுகு முறை கொடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு உயிரை காப்பாற்றலாம். ஸோ இதுதான் மார்பகம். மார்பகத்துக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கதான் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இருக்கு, ஸ்டர்னம்னு. ஸோ அந்த ஸ்டர்னம்ன்ற போன் மேல நம்ம கை, உள்ளங்கையில இப்படி கையை மூடிக்கிட்டு இந்த உள்ளங்கையில 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
திருப்பியும் 1, 2, 3, 4 இது எல்லாமே நீங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் செய்யணும். 30 வாட்டி சிபிஆர்ன்ற அந்த நெஞ்சு மசாஜ், அதாவது இருதயத்துக்கு கொடுக்கற அந்த மசாஜில் அந்த இருதயத்தை எழுந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே தான் இருதயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பட் சிபிஆர் இங்கே தான் கொடுக்கணும், இந்த பக்கம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எலும்பு நொறுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நடுவில் தான் சிபிஆர் கொடுக்கணும். இந்த சிபிஆர் கொடுத்து ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளே வந்து காப்பாற்றிட்டீங்க அந்த பேஷண்ட்டைனா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பேஷண்ட்டை காப்பாற்றிட முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஃபஸ்ட்டு அவங்கள சேஃபான இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ரெண்டாவது, சார் ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஓகேன்னு சொல்கிறீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. மூணாவது, ஏர்வே காற்று அவர் மூச்சு போதா, மூச்சு இருக்கான்னு பார்க்குறீங்க, மூச்சு இல்லை. நாடி துடிப்பு பார்க்குறீங்க,
நாடி துடிப்பு இல்லை. அடுத்தது சென்ட்ரல் நாடி துடிப்பு, முக்கியமான நாடி துடிப்பை பார்க்குறீங்க, அங்கேயும் இல்லை. அங்கே இல்லைன்னு ஒன்று சிபிஆர், சிபிஆர்னா இருதயத்தை ஏங்க வைக்கிறதுக்கான செய்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துலேருந்து ஹீல் ஆஃப் த ஹேண்ட்னு சொல்லுவோம், அதுலேருந்து இப்படி கையை ஃபிஸ்ட் டைட்டாக மூடிக்கிட்டு ஒன்னோட ஒன்று இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு டைட்டாக ஒன்று ரெண்டு மூணுன்னு இந்த இடத்துல மடங்காமல் நம்ம 30 வாட்டி கொடுத்து 2 வாட்டி மூச்சு கொடுத்தோம் அப்படின்னா எந்த உயிராக இருந்தாலும் திருப்பி ஏங்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த வயசு மனுஷனாக இருந்தாலும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா யாராக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா யாராக இருந்தாலும் எங்களால் காப்பாற்ற முடியும் ஒரு டாக்டராக. அதனால் ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு மனிதனாக எல்லா உயிரையும் மதித்து இது கண்டிப்பாக செய்யுங்க, காப்பாற்றலாம். தேங்க்யூ.